நாங்க வேற மாதிரி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ குடுக்குறாங்க எல்லாரும் பாத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க குடி கொஞ்ச தா இருக்கு குடிச்சு வா வந்து படு எனக்கு தூக்கம் வரலையே குழந்தையே தான் பாதிக்கும் வா நீ வந்து படு ஒழுங்கா படு பாத்து लेका कन्न मुड़ी तूंग ओके नल्लदे नडक्कुम चंद्रा लेका एन्ना पण्णिक्किट्टु इरुक्का இதாவது சாப்பிட்டாலும் இல்லையா இப்பதான் பால் சாப்பிட்டுட்டு தூங்குனா மெண்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா கஷ்டப்பட்டு அவளை தூங்க வச்சிருக்கேன் ஆனா காலையில கண் முழிச்சா எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சபரிக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல கோர்ட்ல இருந்து போலீஸ் ஷீப்ல போனவர யார் கடத்தி இருப்பாங்க அதான் எனக்கும் புரியல சந்திரா தீனானே யாரோ ஒரு ரவுடியை சுட்டு கொண்டுட்டு சபரி தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க சபரி நிச்சயம் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாரு ஆ அது நமக்கு புரியும் சந்திரா ஆனா போலீஸ் அதை ஏத்துக்கணுமே அவருக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைக்கல அதுக்காக லேகா ஜட்ஜ் கூட சண்டை போட்டுருக்கா இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவர் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிருக்காரு அதுவும் ஒருத்தனை சுட்டு கொண்டு தப்பிச்சிருக்காரு இது போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் சொன்ன ஸ்டேட்மென்ட் அவர் எப்படிப்பட்ட ஆள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சொல்றத நாம எப்படி நம்ப முடியும் அவர்தான் அந்த கேஸ்க்கு இன்சார்ஜ் அவர் சொல்றத நீயும் நானும் நம்பாம இருக்கலாம் பட் மீடியாவும் பப்ளிக்கும் நம்பும் நீ சொல்றது கரெக்ட் தான் சந்திரா இந்த கேஸ்ல நிறைய ஓட்ட இருக்குன்னு நமக்கே தெரியும் ஆனா என்ன பண்ண முடியும் அப்படி சும்மா இருக்க முடியுமா சஞ்சய் இது லேகாவோட வாழ்க்கை பிரச்சனை நாம தான் ஏதாவது செஞ்சாகணும் சரி இது ஏன் ஓன் சேனல்ல ஒரு சென்சேஷனல் நியூஸா ஆக்க கூடாது நீ அப்படி செஞ்சா அது மூலமா விஷயம் தெரிஞ்ச பொதுமக்கள் யாராவது உனக்கு துப்பு கொடுப்பாங்கல அது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சந்திரா சஞ்சய் ना इंदा आइडिया वे योजी कामर पना, अना इधर लेकाऊं सबरियों इन्वॉल्व आयर कांगर, सबरी ओर कॉलर कुट्रवाली, आवर मेला पब्लिक के येंदो ओर सिंपथी ओर कद, आदमटो इलामा ना पोलिस का कड़मिया विमर्शन अपने मिटी दरको, आदु चंद्रगंता मैडम के पेरीय सिक्कले इर पड़तुमे, इधर नी सही लेना, सबरी, ओर कॉले इले, रेंड कॉलर सं அப்புறம் அவருக்கு நிச்சய தூக்கு தண்டனை தான் நோ நோ ஏ லேகா ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க சஞ்சய் என் புருஷன் இந்த கொலையை செய்யல அவர் நிரபராதி चंद्रा
லேகா சந்திரா இது பாரு இத சஞ்சய்க்கு சொல்லு ஏசி சந்திரகாந்த் மேடம்க்கு சொல்லு பப்ளிக்க்கு சொல்லு வேணா ஊருக்கு சொல்லு லேகா லேகா கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் இப்ப என்ன ஆச்சு ஏன் இப்படி கத்துற எப்படி நீ எழுந்து வந்த எப்படி சந்திரா தூக்கம் வரும் எனக்கு சபரிய யாரோ கொன்னு போட்டுருக்காங்க அவரே அவரே நான் சாக விட மாட்டேன் சாக விட மாட்டேன் அவருக்கு ஏதாவது ஆயிருச்சுனா ஏனலும என் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது லேகா கொஞ்சம் பொறுமையா இரு கொஞ்சம் பொறுமையா எப்படி சந்திரா எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் இப்ப சபரிய யாரோ கொன்னுட்டாங்கன்னு எனக்கு கனவு வந்திருக்கு தெரியுமா லேகா அது கனவுதான் ஆனா நிஜத்துல ஏதோ நடக்கல சபரிக்கு ஏதும் ஆகாது சந்திரா எனக்கு பயமா இருக்கு சந்திரா लेका सबरी संजय ए चंद्रा अवदा अड़ा राना नी अव कोड़ सेंद आड़ दिट्रक अवला नी दैरिय पड़ते लेका इपड़ी अड़ा रुदा पाते एपड़ संजय पोरुत करते चंद्रा चंद्रा संजय ना उंग रेंड पेरियों केंजे केट करे தெய்வ செஞ்சு எப்படியாவது சபரியை காப்பாத்துங்க என்னோட குழந்தை அப்பா இல்லாம அனாதை ஆயிட கூடாது லேகா ப்ளீஸ் எப்படியாவது சபரியை காப்பாத்துங்க சந்திரா ப்ளீஸ் காப்பாத்துங்க லேகா 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 இங்க பாரு அழாத ப்ளீஸ் காப்பாத்துவீங்கல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது காப்பாத்துங்க நிச்சயமா காப்பாத்தலாம் அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அழாதது காப்பாத்தலாம் சபரிய காப்பாத்தலாம் டிஷம் 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 பவனி டிஷம் ஒக்கர் பவனி ஒக்கர் கேம் பார் கேம் கேம் டிஷம் 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 விபரமா சொல்லணும்னா சூர்யாவோட சின்ன வயசு சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வர்ற அதே நேரத்துல சமீபத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு அப்ப அவர் குணமானார்னா உன்னை மறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு பவனி டிஷம் இங்க பாரு பவனி பவனி பாரு பவனி பவனி ஏன் பவனி அழற ஒண்ணு இல்ல அம்மாவும் அவங்களும் தம்பியும் உன்ன திட்டினாங்கல்ல அவங்க கெட்டவங்க பவனி அவங்க எல்லாரும் என்ன திட்டினதை சொல்றீங்க அவங்க அப்படிதான் சூர்யா அதுக்காகவாவது நீங்க சீக்கிரமா குணமாகணும் நீங்க குணமானாதான் அவங்களை இன்னும் தண்டிக்க முடியும் இந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியும். அவங்களை அடிக்கணும். இல்லனா நீங்க நானு பாட்டி எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு சூர்யா. நீங்க குணமானா எல்லாம் உங்களுக்கே புரியும். அப்படியே பவானி நான் அடி மொபைல் என்கிட்ட கொடுங்க. கடைசி போதும் போதும் கேம் எல்லாம் விளையாடுனது போதும். நாளையில இருந்து உங்களுக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிரும். இங்க பாருங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி மொபைல்ல வீடியோ கேம் ஆடுனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்புறம் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்கல்ல தூங்கட்டும் சரி முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு நீங்க தூங்குறீங்களா குடிங்க குடிங்க டேஸ்டா இருக்கு சூடா இருக்கா சூடா இருக்கு என்ன புது சட்ட கட்ட கைய சேர்த்து வைங்க கட்டி விடு இங்க பாடு பவானி பாடு பாடு மண்ணில் வந்த நிலவே சூர்யா நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்கல்ல பவானி ஏன் அழுகிற பவானி அழாத பவானி
பவனி அழாத பவனி, நீ அழுத நானும் அழுவேன். இல்ல சூர்யா, இல்ல இல்ல, நான் இனிமே அழ மாட்டேன், நான் அழ மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன். கண்ணை துடைச்சுக்கோ, கண்ணை துடைச்சுக்கோ, கண்ணை துடைச்சுக்கோ. இத புடி, இத புடி, இத புடி. ஒரு ஐடியா. பவனி பாட்டு இங்க பாரு, பவனி டான்ஸ். டான்ஸ் நீ ஆடு பவனி, பவனி ஆடு, ஆடு. பவனி ஆடு, பவனி நீ ஆடு, 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 ஆடு. ஏய் டான்ஸ். சூர்யா, 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 போது, போது, ஆடு, ஆடு. ஐயோ, ஆடு, போது, ஆடு பவனி, போது, ஆடு. உங்க டான்ஸ் பார்த்து நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டேன். நீங்க டயர்ட் ஆக வேண்டாம், ஏன்னா நாளைக்கு ட்ரீட்மென்ட் இருக்குல்ல. ஊசி குத்துவாங்க, ஊசி குத்துவாங்க. ஆனா சூப்பரா ஆடுனீங்க தெரியுமா. தேங்க் யூ. சூர்யா, உங்களுக்கு குணமாயிட்டா என்ன மறந்துடுவீங்களா? தாலி கட்டின உங்க மனைவிய உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நமக்கு நடந்த கல்யாணம், இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்து அழிஞ்சிருமா? பவனி, நீ என்ன சொல்ற? நம்மளோட அன்பும் பாசமும் உண்மையா இருந்தா நீங்க என்ன நிச்சயமா மறக்க மாட்டீங்க. ஆமா, எனக்கு நீ மட்டும்தான் வேணும் பவனி. ஆனா ஒருவேளை விதி நம்மள பிரிச்சுட்டா? பவனி, ஏன், ஏன் செயின கலட்டு? இத புடிங்க, நல்ல புடிங்க, கையில கட்டி, கையில புடிச்சுக்கோங்க. பாருங்க பவனி, பாருங்க அது என்னன்னு. அப்படி இல்ல, இத இப்படிதான் துறக்கணும். ஐ ஐ சூர்யா, பவனி. ஆமா, நாம தான். சூப்பரா இருக்கு போட்டோ. இங்க பாரு பவனி, இது இது நீ, இது நான். இதே மாதிரி எப்பவுமே நான் உங்க கூடவே இருக்கணும். நீங்க ஒருவேளை என்ன மறந்தாலும் நான் உங்க மனைவின்னு இந்த டாலரை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இனிமே இந்த செயின் உங்க கழுத்திலே இருக்கட்டும், சரியா? நானே மாட்டி விடுறேன், சரியா? மாட்டி விடு. பாருங்க, சூப்பரா இருக்கு. பூட்டிக்கிச்சா? பூட்டிக்கிச்சு. சரி போதும், இப்ப நீங்க தூங்குங்க, சரியா? எனக்கு தூக்கம் வரல, தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரல. வாங்க. வேண்டாம் பவானி, எனக்கு தூக்கம் வரல. தூங்கணும் தானே? நாளைக்கு நாம எங்க போறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப தூங்கணும்ல? தூங்குங்க. நான் அங்க தூங்கல, இங்க தூங்குறேன். என்ன மறக்க மாட்டேங்க சூர்யா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க நிச்சயமா என்ன மறக்க மாட்டீங்க. Thank you.
என் செல்ல முன்னாள் புருஷா எந்த பொண்டாட்டிக்கு கிடைக்கும்? கட்டின புருஷனையே கட்டி போடுற இந்த பாக்கியம். நீ என்ன கௌரவமா வச்சிருந்தா நான் உன்ன கௌரவமா வச்சிருப்பேன். அனுபவி, நல்ல அனுபவி. என்ன இந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் காணும்? தெரியும் ஜெயில அவ்ளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு, மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்திருப்பாரு. சந்தர்ப்பம் கிடைச்சதும் ஆளை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சிட்டாரு. இத பாரு, இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சபரி யாரையும் கொல்லவும் இல்ல, அவரா தப்பிக்கவும் இல்ல. யாரோ வலு கட்டாயமா அவரை கடத்திட்டு தான் போயிருக்கணும். ஓஹோ, அது யாரா இருக்கும்? நீ நினைக்கிற நீதான். நீதாண்டி பொய் மேல பொய் சொல்லி தப்பிக்க பாக்காத. இப்போ சபரி எங்கன்னு சொல்லு. இப்போ நீ சொன்னத நான் அப்படியே உல்டாவா சொல்லட்டா? நான் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் நீதான் காரணம் இல்லைக்கா. என்ன சபரி கூட வாழ விடாம பிரிச்சு நடு ரோட்ல நிப்பாட்டின, இப்போ என் கிட்ட இருந்து சபரிய காப்பாத்த அவரை நீயே ஆள வச்சு கடத்திட்டு பழைய சாமர்த்தியமா ஏமல் தூக்கி போடுறியா? இங்க பாரு, நான் ஒரு வக்கீல், சட்டத்தை மதிக்கிறவ. நான் ஏன் அப்படி செய்யணும்? நீ ஒரு வக்கீல், கிரிமினல் யோசிக்கலாம்ல, அதனாலதான். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? இப்ப மரியாதையா சொல்லு. சபரிய எங்க கடத்தி மறைச்சு வச்சிருக்க? ஓகே, நானே கடத்தினே வச்சுக்கோ. அவர் எங்கன்னு என்கிட்டயே வந்து கேக்குறியே, அவரை ஏன் கஸ்டடியில வச்சிருந்தா? நீ வந்து கேட்டதும் நான் சொல்லிடுவேனா? நான் தான் அவரை கடத்தினு நீ உறுதியா நம்புனா நீயே அவரை காப்பாத்த கூடாது. ஓ, போய் கண்டுபிடி. நீ இப்படி எல்லாம் கேட்டா வழிக்கு வரமாட்டேன். எப்படி கேட்டா உன்கிட்ட இருந்து பதில் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க இருக்கறன்னு சொல்லுடி. அவரை பத்திரமா இப்பவே ரிலீஸ் பண்ணல. உனக்கு லேகா சொன்ன கேளு, லேகா சொன்ன கேளு. வேணாம், விடு லேகா, விடு லேகா. மேடம், 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 சொல்லுங்க, அவங்களை விடுங்க மேடம். ஐயோ, என்ன கொலை பண்ண போறீங்க? காப்பாத்துங்க லேகா, ப்ளீஸ் லேகா, விடு மேடம். லேகா, அவங்களை விடுங்க. என்ன பண்ற? என்ன நீயும் புருஷன் கூட ஜெயிலுக்கு போயிடுவியா? உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதோட கதைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அத பத்தில நீ கவலைப்படாத. நான் பழைய லேக்காவா மாறக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ அதுக்கு விடவே மாட்டேங்கிறல. புருஷனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். லேகா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.